ஹர ஹர சங்கர ஜய ஜய சங்கர ஹர ஹர சங்கர ஜய ஜய சங்கர. எந்த மரத்தை வழிபட்டால் எந்த தெய்வத்தை வழிபட்ட பலன் கிடைக்கும், என்ன நன்மை கிடைக்கும் என்பதை தெரிந்து கொள்ளலாம். இந்துக்களின் சாஸ்திர முறைகளில் எத்தனையோ விதமான சாஸ்திரங்கள் உள்ளன. அவற்றில் ஒன்றுதான் விருட்ச சாஸ்திரம். மரங்களுக்கும் ஆன்மீகத்திற்கும் மிக நெருக்கமான தொடர்பு உண்டு. ஒவ்வொரு மரமும் ஒவ்வொரு கடவுளின் அம்சத்தை பெற்றிருக்கும். அதனால்தான் ஒவ்வொரு கோவிலுக்கும் தல விருட்சம் என மரம் தனியாக இருக்கும். ஒவ்வொரு மரங்களை நட்டு வளர்ப்பதாலும் அவற்றிற்கு நீரூற்றி பராமரிப்பதாலும் ஒவ்வொரு விதமான பலன் நமக்கு கிடைக்கிறது. அப்படி எந்த மரத்தை வளர்த்தால் என்ன பலன் கிடைக்கும் என்பதை பற்றி பார்ப்போம். துளசி. துளசி மகாவிஷ்ணுவின் அம்சமாகும். துளசியின் இன்னொரு பெயர் பிருந்தா. பிருந்தாவனம் உள்ள இடத்தில் கண்டிப்பாக மகாவிஷ்ணு குடியிருப்பார். அதனால் வீடுகளில் முற்றத்தில் துளசி மாடம் அமைக்கப்படுகிறது. துளசியிலிருந்து வெளிப்படும் தெய்வீக அதிர்வுகள் பல நோய்களை குணமாக்கும். சந்தன மரம். சந்தன மரம் மகாவிஷ்ணுவின் அம்சமாகும். சந்தனம் சுப காரியங்களிலும் பூஜைகளிலும் பயன்படுத்தப்படுகிறது. இதிலிருந்து தெய்வீக அதிர்வுகள் வெளியாகின்றது. இவ்வதிர்வுகள் மன அமைதியும் சாத்வீக குணத்தையும் கொடுக்கும். அத்திமரம் தத்தாத்திரேயரின் அம்சமாகும். மகாவிஷ்ணுவும் அதில் குடியிருப்பார். இம்மரத்திலிருந்து வெளிப்படும் அதிர்வுகள் அல்லது காந்த அலைகள் சாத்வீக குணமுடையவை, மன சாந்தியை கொடுக்கக்கூடியவை. இம்மரத்தின் அடியில் அமர்ந்து தியானம் செய்தால் தியானம் எளிதாக கைகூடும். மாமரம் மகாலட்சுமியின் அம்சமாகும். இந்த மரத்திலிருந்து வெளிப்படும் அதிர்வுகள் சாத்வீக குணமுடையவை. காரணத்தாலேயே எல்லா விதமான பூஜைகளிலும் மாவிலைகள் பயன்படுத்தப்படுகின்றன. சுப காரியங்கள் செய்யும் போது வீடுகளில் மாவிலைகள் தோரணமாக கட்டி தொங்கவிடப்படுகிறது. அரசமரம். அரசமரம் பிரம்மாவின் அம்சமாகும். இம்மரத்திலிருந்து வெளிப்படும் அதிர்வுகள் சாத்வீக குணமுடையவை. இம்மரத்தின் கீழ் தீபமேற்றி வலம் வர புத்திரதோஷம் நீங்கும். ஆலமரம். ஆலமரம் சிவனின் அம்சமாகும். இம்மரத்தின் கீழ் அமர்ந்து தியானம் செய்தால் தியானம் எளிதாக கைகூடும். மருதாணி. மருதாணி மரமானது லக்ஷ்மியின் அம்சமாகும். இம்மரத்தின் பழங்களை தூங்கும்போது தலையணைக்கு அடியில் வைத்து கொண்டால் கெட்ட கனவுகள் வராது. ருத்ராட்சம். ருத்ராட்ச மரம் சிவனின் அம்சமாகும். ருத்ராட்ச கொட்டையை அணிந்து கொண்டால் இரத்தம் சுத்தமாகும், இரத்த அழுத்தம் சீராகும், கோபம் குறையும், மனதில் சாந்தம் உண்டாகும். வேப்பமரம். வேப்பமரம் சக்தியின் அம்சமாகும். இம்மரத்தை சுற்றி மஞ்சள் குங்குமம் பூசி மஞ்சள் ஆடையை கட்டி மாலை சூட்டி மரத்தை வலம் வந்து வணங்கினால் சக்தியின் அருள் கிடைக்கும். வில்வமரம். வில்வமரம் சிவனின் அம்சமாகும். மரத்தின் இலைகளால் சிவனை பூஜிக்க சகல பாவங்களும் நீங்கும். ஹர ஹர சங்கர ஜய ஜய சங்கர ஹர ஹர சங்கர ஜய ஜய சங்கர.